பாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுளே. இன்றைக்கு அகில உலக பெண்களுக்கு எதிரான வன்முறை தினமா நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமமாய் வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று என்பது வந்து பேச்சளவில் மட்டும்தான் இருந்து, இன்னும் செயல்பாட்டு அளவில் வரல. ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க, பெண்கள் வந்து ரொம்ப வளர்ந்துட்டாங்க, எல்லா துறையிலும் இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்க, ரொம்ப போல்டாக இருக்கிறாங்க, ஆண்களுக்கு தான் சுதந்திரம் இல்லை அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாமே தவிர உண்மை அது அல்ல. எப்படின்னா உலக அளவில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 70% பெண்கள் ஏதோ ஒரு வன்முறைக்கு தினமும் ஆட்கொள்ளப்படுகிறார்களாம். அதாவது அது குடும்ப சூழலில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், வாழ்கிற சமூகத்தில் இருக்கலாம், ஏன் திருச்சபையில் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கலாம். வன்முறை அப்படின்றது ஒருத்தர் அடித்து துன்புறுத்துவது தான் வன்முறை இல்லைங்க. அதாவது இந்த பெண்ணியவாதிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து பேர் சொல்லி கூப்பிடுறது கூட வன்முறையாங்க. அடுத்து வந்து மற்றவங்க முன்னாடி தன்னுடைய ஒய்ஃபை புட் டவுன் பண்ணுறாங்க பாருங்கள், அது கூட வன்முறை தானா? அப்போது மற்ற முன்னாடி கேலி செய்வதோ கிண்டல் செய்வதோ, இன்றைக்கி வருகிற ஜோக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷய நேரங்களில் மனைவி அல்லது பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி தான் இருக்கும், கொச்சைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அது யாரோ பெண் சமுதாயம் அது உணராமல் வேகமாக என்ன பண்ணுவோம், ஃபார்வர்ட் பண்ணுற ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். இதை நம்ம சிந்திக்கிறோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பெண் குழந்தைகளை தைரியமாக வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கிறோம். ஏன்னா எல்லா நேரங்களிலும் ஒரு ஏதாவது ஒரு ஆண் துணை காவல் இருந்து கொண்டே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் நடந்த சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், இந்த பொன் தாரணைக்கு எதிராக எவ்வளோ வந்து இன்றைக்கி அந்த பிள்ளை அதை அனுபவித்திருந்தா கொடுமையை இல்லையா, நம்ம இன்னும் அதை மறந்து போயிருக்க மாட்டோம். நமக்கு எல்லாருக்கும் அது மிகப்பெரிய ஒரு வலியாக வேதனையாக அது வந்து இருந்துச்சுங்க. அந்த பொன் தாரணி மரணம் அடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் அது பரபரப்பு செய்தியாக இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே உட்காந்துட்டு ஒரு 3-4 பேர் விவாதிப்பாங்க, இதுக்கு யார் காரணமாக இருந்திருப்பாங்க, யாருடைய அஜாக்கிரதை, அவங்க பெற்றோரா, ஸ்கூல் டீச்சர்ஸா, பிரின்சிபலா, இல்லை வாழ்கிற சமுதாயமா, இப்படின்னு என்ன பண்ணால் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் நம்ம பிளேம் பண்ணிக்கிறோமே தவிர இன்றைக்கி ஆண் சமூகத்தை யாருமே என்ன செய்யறதுல சுட்டி காட்டுவது கிடையாது. இதை பாருங்களேன், அதாவது தவறுகள் குறையணும் அப்படின்னா தண்டனைகள் கடுமையாக்கப்படணும், அப்போ தான் வந்து தப்பு குறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, குட் டச் பேட் டச்சை பற்றி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நான் என்ன சொல்கிறேன்னா, டச் பண்ணுறதே வேணாம் அப்படின்றத ஒவ்வொருவரும் நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. அப்போது இந்த மாதிரி பெரியவர்களாகும்போது இந்த மாதிரி தவறான சிந்தனை தவறுகள் செய்வது நம்ம வந்து நிச்சயமாக தடுக்க முடியும். ஒரு முறை இயேசுவிடம் ஒரு பாலியல் தொழில் செய்த ஒரு பெண்ணை அன்றைக்கு இருந்த ஆண்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவளை கையும் கிளமாக பிடிச்சிட்டு வந்து ஆண்டவர் முன்னாடி நிறுத்தி, இந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா, இவளை வந்து மோசே சட்டப்படி நாங்கள்லாம் கல்லெறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வரையிலும் ஆண்டவர் ஏதோ எழுதிட்டுருக்கார் தரையில். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், நிமிர்ந்து பார்த்து, அப்படியாப்பா நீங்கள் இந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டாலா, நீங்கள் தப்பே பண்ணலையா, நீங்கள் என்ன தப்பு, நீங்கள் உங்களில் தவறு செய்யாது யார் அப்படின்னு கேட்டு அவங்க முதல்ல கல் எடுத்து அடிங்க இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் என்ன பண்ணுறாரு, தரையில் குனிஞ்சு அவர் எழுதிட்டுருக்கிறார். கொஞ்ச நேரம் நிமிர்ந்து பார்க்குறாரு, ஒருத்தரையும் காணலை. அப்புறம் அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாரு, எங்கம்மா உன்னை தீர்ப்பிடணும்னு சொன்னோன்னே எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவங்க ஒரே ஓட்டம் பிடிச்சி ஓடிட்டான். அவரை தவறுகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது, ஆனால் பெண்களை மட்டுமே இந்த சமூகம், அதுவும் குறிப்பாக ஆணாதிக்க சமூகம் ஒரு பெரிய ஒரு காட்சி பொருளாக நிற்க வைத்து அந்த பெண்ணை விமர்சனம் செய்யறதையும் நம்ம இங்கே வந்து நினைச்சு பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல தீர்ப்பிடுகிற ஒரு நிலையில தீர்ப்பாளராக இருந்தாலும் அவரும் அந்த பெண்ணை தீர்ப்பிடலை. ஏன் தெரியுமா, அந்த பெண்ணுடைய குடும்ப பின்னணி, அந்த பெண்ணுடைய சூழ்நிலை, மனநிலை எல்லாத்தையும் ஆண்டவர் ஆழ்ந்து அறிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறாருங்க. இப்போ இன்னைக்கு இந்த குடும்பங்கள் சூழலிலும் சரி, பல இடங்களிலும் பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைதான், இன்றைக்கு அடித்து கொள்ளுகிற ஒரு நிலைமை தான், பெண்ணை ஒரு பெரிய குற்றவாளியாக காண்கிற ஒரு நிலையில் தான், அப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். ஆகவே நம்முடைய பெண் பிள்ளைகள் இன்றைக்கு வயதாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தையாக இருந்தாலும், ஒரு பிறந்த குழந்தையை கூட ஒரு தொட்டிலே படுக்க வைத்து விட்டு நிம்மதியாய் அம்மாக்களால் போக முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். ஆகவே இந்த பெண்களுக்கு எதிராக இருக்கின்ற இந்த வன்முறையை ஒழிக்கின்ற ஒரு தினமாக இந்த நாள் இருப்பதற்காக நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள். ஆண்டவர்களை வழிநடத்தி காப்பானாக, ஆமென். என் நல்ல ஆண்டவரே, இப்போதும் எங்களுடைய உலகம் அனைத்தும் இருக்கின்ற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அருட்கரம் ஒவ்வொருவரோடும் இருந்து தாங்கி வழிநடத்தி காப்பதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.